அனைவருக்கும் வணக்கம். இன்று 25 ஜூலை 2020 சனிக்கிழமை மதியம் 12 மணி. அருணாச்சல அக்ஷரமண மாலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் 108 உன்னத காதல் காவியம் அது. அவருக்கும் அருணாச்சலனுக்கும் ஆன்ம பொருளுக்கும் இடையில் நடந்த ஊடல் கூடல் சிருங்காரம் மோகம் தாபம் காமம் எல்லாம் இதில் வருது. அன்றாட உணர்ச்சிகள் அத்தனையும் ரொம்ப சர்வ சகஜமாக ஒரு கணவன் மனைவிக்கு இடையே நடப்பது, காதலன் காதலிக்கு இடையே நடப்பது. அடியவர்கள் அனைவருமே வந்து காதலிகள், இங்கே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த பாவத்தில் இருந்தால் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் ஆன்மப்பொருளை. ஸோ அதே பாங்கில் வந்து இந்த பாடல்கள் வந்து கன்னிகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் வந்து நாம் வந்து இன்றைக்கு பார்க்கவிருக்கும் சத்சங்கத்தின் எண் வந்து 23. இதுவரைக்கும் 22 சத்சங்கங்கள் போயிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கவிருக்கின்ற கன்னிகள் வந்து 60, 61, 62. இதில் வந்து இப்போ 60 வந்து நம்ம ஆரம்பிப்போம். நேசமில் எனக்குன் ஆசையை காட்டினே, மோசம் செய்யாதருள் அருணாச்சலா. நேசமில் எனக்குன் ஆசையை காட்டினி, மோசம் செய்யாதருள் அருணாச்சலா. 61. நைந்தழி கனியா நலநிலை பதத்தில் நாடி உட்கொள் நலம் அருணாச்சலா. நைந்தழி கனியா நலநிலை பதத்தில் நாடி உட்கொள் நலம் அருணாச்சலா. 62. நொந்திடாதுன்றனை தந்தேனை கொண்டிலை அந்த கன்னி என கருணாச்சலா. நொந்திடாதுன்றனை தந்தேனை கொண்டிலை அந்த கன்னி என கருணாச்சலா. நேசம் இல் எனக்குன், நேசம்னா வந்து ஆக்சுவலா நேயம், ஆன்ம நேயம், மனித நேயம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதே நேயம் வந்து நேசம். நேசம்னா வந்து அதுல பாசம் இருக்கு, ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்கு, இணக்கமா இருக்கணும்ன்ற ஒரு 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 தாகம் இருக்கு, இணக்கமா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மை ஆட்படுத்த வேண்டியது அது. உண்மையில் வந்து இருப்பதே அதுதான். இருக்கும், இருப்பாக இருக்கும், அறிவாக இருக்கும், உணர்வாக இருக்கும் அந்த ஒரு பொருளே அதனுடைய ஆற்றல் கொண்ட பெருமணமாக, அதுவே பெருமணம் இல்லை, அதனுடைய ஆற்றல், அதனுடைய பராக்கிரமம், அதனுடைய மாபெரும் எல்லையற்ற தன்மைகள் வந்து ஒரு பெரிய பெருத்த சித்தமாக பிரபஞ்ச மனமாக நம்மை எல்லாம் அந்நியமாக விட்டுவிடாமல் தனித்தனி அகந்தைகள் கூட அந்த பிரபஞ்ச மனத்துக்குள்ள தூங்கிட்டு தூங்கிட்டு வருது, தூங்குது, பிறப்பு எடுக்குது எல்லாம். அதாவது அந்த சொற்கள்லாம் வேற, அவ்வளவுதான். தூங்குதல், இறத்தல், மறத்தல், மயக்கமுறுதல், சமாதியில் இருத்தல் எல்லாம் உண்மை பொருள் ஒண்ணுதான். ஆனா நான் வந்து என்ன பண்ணித்து, நான் என்ற ஆன்ம பொருளுக்கும் ஜட பொருட்களுக்கும் ஜடமான உலகத்திற்கும் நடுவில் மனத்திலிருந்து, பெரிய பிரபஞ்ச மனத்திலிருந்து எழும் நான் ஆனது பிரபஞ்ச மனமாக தன்னை பிரித்து தனியாக பதித்து கொண்டிருக்கின்றது வாசனைகளாக. இப்ப பிரபஞ்ச மனம் வந்து ஆன்மாவுக்கு அந்நியமா இருக்கவே முடியாது. ஆன்மாவினுடைய ஒரு சக்தி சிதறல், சக்தியினுடைய வெளிப்பாடு, சக்தி வந்து தோற்றம் கொள்கின்றது, உருப்பெறுகின்றது. ஒரு மணல் துகள்ல இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து அவ்வளவு ஸ்பீடா சுத்து, ஸ்பீடோ ஸ்பீடு, அப்பேற்பட்ட ஸ்பீட்ல தோற்றம் இருப்பு அழிவு, தோற்றம் இருப்பு நாசம், தோற்றம் இருப்பு நாசம், அவ்வளோ ஒரு ஒரு மணல் துகள்ல அவ்வளோ ஸ்பீடா அது தோன்றி இருந்து மறைந்தாதான்
மணல் துகள் அசையாத ஜடப்பொருள் மாதிரி, ஜடக்கல் கல் துகள் அது மணல் துகள். அது சும்மா கிடக்கிறதுக்கே உள்ள சுத்திக்கிட்டு இருக்கணும். எது பெரிய சக்திகள். இதை விட நுணுக்கமானது வந்து பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனம்தான் விசைகள், பிரபஞ்ச மனம்தான் எல்லையில்லா ஆகாசம், பிரபஞ்ச மனம்தான் சர்வம். ஆனா பிரபஞ்ச மனத்துக்குள்ள தோற்றம் கொண்ட இவைகளே வந்து மிக 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 நுணுக்கமான பர்சன்டேஜ் தான். விஞ்ஞானம் அதை சொல்லுது, 5% தான்பா உனக்கு பிரபஞ்சம் அவைலபிள், 95% இஸ் பர்வேடட் பை டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர். திஸ் ஹாஸ் பீன் வெரி 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 கிளியர் வித் ரிகார்ட் டு த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ், எஸ்பெஷலி த காஸ்மாலஜி அண்டவியல்ல. அப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு மணல் துகள் சும்மா அங்க கிடக்கா மாதிரி, கடற்கரை பூரா எவ்வளவு மணல் துகள், பிரம்மாண்டமான பிரபஞ்சம், என்னென்னமோ கிரகங்கள், இந்த மார்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, என்ன இதை விட பெருசு, இது இது பூமியை விட பெருசு மார்ஸ், செவ்வாய், செவ்வாய் கிரகம். ரோபோட் பாக்குது, ரோபோட் வழியா மனுஷன் இங்க பாத்துக்கிட்டு இருக்கான், நாசால இருந்து மனுஷன் பாத்துக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் என்ன. ஸோ அந்த மாதிரி கிராவிட்டி இல்லாத போல மணல் துகளா காட்சிகளா இருக்கிற அனைத்துமே ஆன்ம பொருள். நேரடியா வந்து ஆன்ம பொருள் வந்து இயங்குறது இல்லை, ஆன்ம பொருளுடைய சக்தி வந்து ஒரு பொய்க்காட்சியாக காணல் நீர் போல சதா ஆன்ம பொருள், ஆன்ம பொருளுக்கு நீக்கமே கிடையாது. ஸோ இருந்துகிட்டே இருக்கு இந்த பொய்க்காட்சியாக, அதில் பிரதிபலிக்கும் ஒரு பிரபஞ்ச மனம் தனக்குள்ளே அறுதியிட்டு ஆன்ம பொருளை அணுக்களாக மாற்றி, அணுத்துகள்களாக மாற்றி, விசைகளாக மாற்றி, ஒரு மணல் துகளில் ஜடப்பொருள் மாதிரி எப்படி இருக்கு. மனுஷங்கிட்ட உள்ளுக்குள்ள ஒரே உணர்ச்சி, இது எங்க வந்து பிரபஞ்சம் பண்ணதுக்கு அந்நியமாக இருக்க முடியும். ஆன்ம பொருளே அதனுடைய சுமார் நிழல் வந்து பிரபஞ்சம் பண்ணும். அந்த நிழல் வந்து இவ்வளோ பெரிய ஆற்றல் கொண்ட சக்திகளாக ஜடப்பிரபஞ்சமாக 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெருவெடிப்பில் இருந்து, பிக் எக்ஸ்ப்ளோஷன், பிக் பேங், அதுலேருந்து திஸ் ஹஸ் கம் அவுட். அதுல வந்து உயிரினங்கள்ல மனிதன் வந்து இப்போ உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளுடைய நான் வந்து அதுக்கு அந்நியமா இல்லை. நம்மளுடைய நான்ன்றது என்ன, தனியா தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர், ஒரு உடம்பு, அந்த உடம்புக்குள்ள வந்து நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும், எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சதா, உங்களுக்கு இந்த மாசம் எவ்வளவு இது வந்தது, பணம் வந்தது, எப்படி இருக்கு உங்க இமேஜ், சௌக்கியமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, அப்படின்னு எல்லா பேசுறதுக்கு பின்னாடியும் எல்லாரும் பேசுபவன் யாரு, கேட்பவன் யாரு, அரட்டை அடித்துக் கொண்டிருப்பவன் யாரு, ஆன்மீகம் தேடுபவன் யாரு, எல்லாம் இந்த நான். இந்த நான் வந்து காஸ்மிக் மைண்ட்னு சொல்லப்படுற பிரபஞ்ச மனம், காணல் நீர் போல ஆன்ம சந்நிதியில் சதா காணல் நீர். நல்ல 12 மணி சூரியன், உச்சி சூரியன் அப்ப வந்து தார் ரோட்லையும் பாலைமனத்திலையும் காணல் நீர் தோற்றம் தெரியும். கார்ல போயிட்டு இருந்தோம்னா தெரியும் சரியா, 12 மணிலேருந்து ஒரு 12:10 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்தந்த ஏரியா கேத்தா போல, அந்த ரோடினுடைய பாங்குக்கு ஏத்தா போல அது மறைஞ்சிரும். அது வந்து ஒரு நிழல் பிரதிபிம்பம். இது சூரியனுடைய ஒளி வீச்சும் நிலப்பரப்பு மேல இருக்கிற ஒரு ரிஃப்ளெக்டிவ் மெக்கானிசமும் காற்று மண்டலமும் ஏதோ செஞ்சு அந்த இடத்துல தண்ணி இருக்கா மாதிரி காமிக்கும். அது பேர் காணல் நீர். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளவுதான் தெரியும், அதுக்கப்புறம் அது போயிடும். 3ஆம் பிறை அதே மாதிரி அமாவாசை கழிஞ்சு 3வது நாள், அமாவாசைக்கு அடுத்த 3வது நாள், அமாவாசையே 1, 2, 3, 3வது பிறை சாயந்தரம் ஒரு 3/4 மணி நேரமும் என்னமோ தெரியும். அதுவும் மெலிச கோடு மாதிரி தெரியும். அதாவது சந்திரன் வந்து பூரண பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான், அப்பொழுது ஒரு கோடு போல அது தெரியும், ஒரு 3/4 மணி நேரம் தெரியும். 3வது பிறை பார்க்கறது நல்லதுன்னு வாங்க பிறைய வச்சுதான் ஒரு மதமே வந்து அவங்களுடைய சித்தாந்தங்களை வகுத்திருக்காங்க, இறைவனை வந்து இது பண்ணியிருக்காங்க இஸ்லாம்ல. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மணல் துகளை வந்து அதுக்குள்ள அப்பேற்பட்ட இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா மணல் துகள் அசையாம இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள அப்படியே உயிரணுக்கள் 40 டிரில்லியம் உயிரணுக்கள்
அதான் தோன்றி இருந்து பிறந்து போயிருக்கு. ஆனா நீங்க வந்து உள்ளமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, சரி அங்க போலாம் வாங்க ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்றீங்க. 10 மினிட்ஸ் வெயிட் பண்றதை வந்து உடம்பா நீங்க வந்து பாவிச்சுக்கிறீங்க, உண்மை இல்லையப்பா. எல்லாம் பிரபஞ்ச மனத்திலேருந்து இந்த நான் போட்ட தனியா ஒதுங்கின கணக்கு தானேப்பா. அதனாலதான் எடுத்த எடுப்புல ஒண்ணுமே கிடையாது. இதை ஒண்ணுமே கிடையாதுன்றத உணர்த்த வேண்டியது அது. எனக்கு இந்த மாதிரி பாங்கு இல்லாத மாதிரி பகவான் சொல்லுது. என்ன பாங்கு? எனக்கு ஆன்மையின் ஆன்மநேயம்னு சொல்லப்படுற உன்னை தேடுற பாங்கு எனக்கு கொஞ்சம் கூட இல்லையேப்பா. எனக்கு எப்படிப்பா நீ வந்து என்னை வந்து ஆசை காமிச்சு என்ன ஆட்கொண்டாய்? மரண அனுபவம் நான் கேட்கலையே. எங்க அப்பா இறந்தார். ஒரு நாள் மாலை பள்ளியிலிருந்து வரும்பொழுது வீட்டிலிருந்து கூக்குரல்கள் எழுந்தன, அப்பா இறந்து விட்டதாக. அப்பா போயிட்டார், அப்பா போயிட்டார், அவர் போயிட்டார் அப்படின்னு எல்லாரும் அழறாங்க. அதெல்லாம் பாக்குறாரு. அந்த ஷாக் அப்படியே போறது. அதை வச்சு அவர் எதுவும் பண்ணணும், இது பண்ணணும், அதை பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இறைவனுடைய திருவுளம் எல்லாம் காஸ்மிக் மைண்ட்ல பெரிய லீலைகள் போல, விளையாட்டு போல நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் ஆல்ரெடி புனையப்பட்டவை. இந்த 9 கோள்களுக்கும் இதனுடைய உபகோள்களான சேட்டிலைட் போல இருக்கும் அவைவைகளுடைய சந்திரன்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு குடும்ப தலைவன் தானே சூரியன் தானே. சூரியனுக்கு அந்நியமா இவங்களுக்கு ஏதாவது இருப்பு இருக்கா? சோ சூரியனோட இருப்புக்குள்ள இவங்களுடைய உற்பத்தி, இருப்பு, ஒடுக்கம் எல்லாமுமே வந்து முழுமையடைகின்றன. ஒரு நாளினுடைய உதிப்பு கூட பூமியில ஒரு 24 மணி நேரத்துல ஒரு சூரிய உதயம், உச்சி உச்சி மத்தியான உச்சி வெயில், சாயந்தரம் அஸ்தமனம், திருப்பி வளர்பிறை தேய்பிறை அப்படின்னுட்டு இந்த சுழற்சிகள் 365 நாட்கள் எல்லாம் மெக்கானிக்கலா தோற்றம் போல ஸ்டாட்டிக்கா இருக்க மாதிரி நம்ம எழுந்துக்கிறதுக்கு நம்மளையே நம்ம ஸ்டாட்டிக்கா நினைச்சிருந்தாதான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற காட்சிகளும் வந்து மொள்ளமா ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சியில போகும். 24 frames per second போகும். நம்ம பார்க்குற சினிமா வந்து 24 frames per second, 24 to 30 அந்த அளவு காமிச்சாதான் நம்மளுக்கு காட்சி வந்து நிற்கும், மனசுல நிற்கும். மனசை போய் தாக்கணும், மனசை போய் தாக்கணும், மனசுல வந்து அது கண்டினியூட்டியே கற்பிச்சுக்கும். ஒரு 2 சீன் இது பண்றாங்கன்னா வந்து ஒரு காப்பியை கொடுக்குறாங்க, காப்பி ஏதோ உப்பு போட்டிருக்கு, கோபமா வந்து டம்ளரை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியா ஒரு அரை விடுறாரு அவர் கோபத்துல. ஸோ காப்பி உப்பு கரிக்குதுன்ற ஸ்டேட்மெண்ட் கூட அப்புறமா தான் வரும். ஸோ காப்பினால அவருக்கு ஏதோ காபம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும். சண்டை காட்சியிலையும் அப்படிதான் பண்ணுவாங்க. ட்ரெயின்ல சண்டை நடக்குதுன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் அந்த கம்பார்ட்மெண்ட் எப்படி போறான்றதை நுணுக்கமா காமிக்கிறதுக்கு பல இடங்களை முட்டி மோதி அவங்க படம் எடுத்திருப்பாங்க. எடுத்து அதை கோத்து கரெக்டாக அவனுக்கு கண்டினியூட்டி கொடுக்கணும். இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவன் எப்படி வந்து திடீர்னு வந்து உட்காந்துன்னு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும். அவன் கஷ்டப்பட்டு வந்த சாகசம் பண்ணதெல்லாம் தெரியணும். ஸோ அதனால இடையில வந்து எல்லாமே ஆடியன்ஸ் மனசை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அதை போல ஆல்ரெடி நம்மளுடைய நான் வந்து நம்மளுடைய எல்லையில் இந்த இதே பூமியில் மயங்கி, இதே பெரிய மனத்தில் மயங்கி, தனி நானாக பதித்து கொண்டு தன்னுடைய வாசனைகளுடன் இப்ப நம்ம ஆசைப்படுறது வெறுக்கிறது எல்லாம் வந்து அழுந்த அழுந்த பெரிய மனத்துல நம்ம தனியா ஒரு ஷெல்ஃப் போட்டு அந்த ஷெல்ஃபுக்குள்ள கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் மெமரி மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்து தினம் தினம் எழுந்து ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் அந்த எழுந்த க்ஷணங்கள்லையும் எழுந்த விழிப்பு நிலையிலையும் 18 மணி நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கோமோ, 16 மணி நேரம் விவகரிக்கிறோமோ, எல்லா விவகரிப்புகளும் அந்த உடலோட சேர்த்து அங்கே நடக்கிற சம்பவங்களோடு சேர்த்து எல்லாவற்றையும் கதையாக தன்னை கண்டே தானே பிரமிக்கும் தன்மை கொண்டது இந்த நான். தன்னை பார்த்தே எல்லோருக்கும் ஆச்சரியம். தன்னை என்ன என்ன உலகத்தில் பார்த்து ஆச்சரியம். உலகத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டாலும் உங்கள் நானுடைய கதை தான் அது. அதை பார்த்து தான் நம்ம ஆச்சரியப்படுறோம். இங்கே ஆச்சரியப்படுறதுக்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாம் வந்து அந்த பித்தலாட்டம். என்ன பித்தலாட்டம்? காஸ்மிக் மனம்ன்ற பித்தலாட்டம். ஆன்மாவை அது ஆன்மாவாக இருக்கும் இடத்திலேயே காஸ்மிக் மைண்டு கூட இருக்கு, மறைச்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு உபனிஷத் கூட சொல்றது,
ஹிரண்மயேன பாத்திரேன அப்படின்னு வருது. ஒரு கோல்டன் டிஸ்க் மாதிரி என்னுடைய முகம் மறைக்கப்பட்டு இருக்குது. முகம்னா என்ன அர்த்தம்? நீங்க உணர்ச்சியை பார்த்துட்டு போனீங்கன்னா உணர்ச்சி முதல்ல தான் தெரியும். உங்களுக்கு கோபம் வந்திருக்கிறது உங்க உடம்புலயே தெரியும். உங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரே இதுவாயிடும், ஹீட் ஆயிடும், பரபரப்பரன்னு கை கால்லாம் பதறும், வார்த்தைகள்லாம் will be fluttering, sputtered talk. அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள திருச்சி திருச்சி வரும் நினைப்புகளை. இதெல்லாம் மொத்தமா உணர்ச்சியா இருக்கும்போது தெரியும். பட் உத்து பாத்தீங்கன்னா ஆளே இல்லாத அளவுக்கு எல்லாம் ஓடி போடும். இதை பண்ணக்கூடியது மனித மனம்தான், தன்னை அறியக்கூடியது மனித மனம்தான். அதை வந்து இங்க சொல்றார் பகவான், எனக்கு இவ்வளோலாம் இவ்வளோ இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாதேப்பா. எங்க அப்பா இறந்தாரு, என்னை மரண அனுபவத்துக்கு ஆட்படுத்தினாய். மதுரைக்கு வந்தேன் படிக்கிறதுக்கு, படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஒரு நாள் வந்து திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு மரண பயம் ஏற்பட்டார் போல் ஒரு இது வந்தது. அங்கே தான் ஆசையை காட்டினதா அவர் சொல்கிறார், நேசமில் எனக்கு உன் ஆசையை காட்டி. நீங்க வாழ்க்கையில இந்த உடம்பை எடுத்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில என்னைக்கு ஒரு நாள் வந்து டிட்டர்மின்டா யாருதான் இந்த ரமேஷ், யாருதான் இந்த லதா, யாருதான் இந்த கமலா, யாருதான் இந்த சோன்சோ எக்ஸ் ஒய் இசட், என்னவோ பேரு, என்னவோ உடம்பு, என்னவோ விவகாரம், யாருதான்பா இது, என்னதுதான்பா இது அப்படின்ட்டு தன் உடம்பையே உள்ளுக்குள்ள மனசுல இந்த உடம்பா நின்றுகிட்டு நினைப்பா நின்றுகிட்டு உணர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கிறது எது அப்படின்ற மாதிரி அது அங்க நிக்க. அந்த மாதிரி எல்லாம் நான் ஒண்ணும் பண்ணலையே, நீ தானே அதை கூட ஆட்படுத்தின. எப்படி சொல்ற பாருங்க, உன் ஆசையை காட்டி. எனக்கு இந்த ஆர்வம் எல்லாம் எனக்கு அப்படி கிடையாது. நான் என்ன நினைச்சேன், ஒரு திருக்குறிப்பு தொண்டரு, இன்னொரு ஒரு நாயன்மாரு இல்லாட்டி நால்வர்கள் இவங்கெல்லாம் பார்த்து அவங்களுடைய உணர்ச்சிகள்லாம் பார்த்து இவங்களுடைய மன உணர்ச்சிகள்லாம் எப்படி ஓடிச்சு, இவங்கெல்லாம் எப்படி உன்னை அடைஞ்சாங்க, இப்படி கோயிலில் மூர்த்திகளாக 63 நாயன்மார்களாக நால்வர்களாக இடம்பெற்று ஜகமெங்கும் சதா இவர்கள் வந்து துதிக்கப்படுகின்றார்களே, இப்பேற்பட்ட உணர்ச்சியை கொண்ட அந்த மனங்கள் எப்படி இருந்ததுன்னு தான் நான் பார்த்தேன். நான் கிஞ்சித்தும் நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கல, எங்கள் அப்பாவுக்கு மரணம் சம்பவிக்கும், அந்த மரணம் மாதிரியே நானும் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னை ஒரு நாள் என் மனசுக்குள்ள ஆசையை தூண்டி அவனுக்குள்ள என்னதான் போகுதுன்னு பாரு. இந்த உடம்பு போறதோட, இந்த உடம்பு செத்து போய் இதை எரிக்கப்படுறதோட, டஸ் எவ்ரி திங் கம்ஸ் டு அன் எண்ட், டஸ் எவ்ரி திங் கம் டு அன் எண்ட், எல்லாம் முடிஞ்சிருச்சா, டஸ் டெத் ஃபினிஷ் எவ்ரி திங், இஸ் இட் கம்ப்ளீட். இது இறப்பு, மறப்புக்கு கூட நான் வேணுங்க, எனக்கு மறந்துடுத்துன்றதுக்கும் நான் வேணும். அதே போல இந்த மூச்சு ஒரு செகண்ட் நின்று போறதோ, உயிர் பிரஜை தெரியாமையே தூங்கிட்டு இருக்கிறதோ, எல்லாமுமே மனத்தினுடைய சேட்டைகள்ங்க. பிரபஞ்ச மனத்தினுடைய சேட்டை, நான் மூலமாக இந்த லோக்கல் மனம் போல இது இருந்து கொண்டிருக்கின்றது. எனக்கா ஒன்றும் இல்லையப்பா, நீ தானப்பா என்னை மரண அனுபவத்துக்கு கண்ணை மூட வச்சேன், உன்னை காமிச்சேன், ஆசையை காட்டினாய், உன்னை காண்பித்து எனக்கு ஆசை பொறி தீ மூட்டினாய், உன் ஆசையை காட்டி எனக்கு உன் ஆசையை காட்டி நீ மோசம் செய்யாது அருள் அருணாச்சலா, அதை பர்ஃபெக்ட் பண்ண எவ்வளோ உரிமை பாருங்க. எனக்கு அந்த சைடு தெரியாது, எந்த சைடு, பெரிய மனம் நானாகவும் உடம்பு கொண்ட ஒரு லோக்கல் மனமாகவும் உடம்பு கொண்ட புத்தியாகவும் தனித்தனி விவகாரங்களாகவும் விஷயங்களாகவும் தேக லோக சாஸ்திர வாசனைகளை இங்கே எடுத்து கவுண்டர் போட்டு டீலர் மாதிரி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஹோல் டிஸ்ட்ரிபியூட்டரு பிரபஞ்ச மனம், லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரு நம்மளுடைய நான்,
அவங்க கீழே டீலர்ஸ் அகந்த புத்தி பஞ்சபுலன்களை எல்லாரையும் வச்சுக்கிச்சு. ஒரு 10-20 பேரை வச்சுருக்கு. வச்சுக்கிட்டு அவங்க மூலமா உலகத்தில் டீலர்ஸ் மூலமா அவுட்லெட் என்ன உணர்ச்சிகள் அவுட்லெட், இன்ப துன்பம், நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, எல்லாரும் வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. டிரான்சாக்ஷன்ல என்னமோ எக்ஸ்பீரியன்ஸர் மாதிரி, யாரு இங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக உட்காந்துருக்கிறவர், லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டராக உட்காந்துருக்கிற நான் இன்பம் அடைகிற மாதிரியும் துன்பம் அடைகிற மாதிரியும் விரும்புகிற மாதிரியும் வெறுக்கிற மாதிரியும் ஆண் மாதிரியும் பெண் மாதிரியும் எல்லாம் பிரபஞ்சமனம். அதே பிரபஞ்ச மனத்துல தான் தூக்கமும் நடக்கிறது. அதே பிரபஞ்ச மனத்துல தான் என்னைக்கோ வந்து கருவாக உருப்பெறுகின்றோம் நாம் அனைவரும். இவ்வளோ விவகாரம் இருக்கு எனக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது, இவ்வளோ பெரிய விஞ்ஞானம் இருக்குன்னு தெரியாத எனக்கு ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு மரண பயம் போல என்னை சூழ்ந்து மரண பயத்திற்கு நான் ஆட்பட்டு என்னை உள்முறமாக முழுவதுமாக உன்னை காமிச்சு திருப்ப வச்சு என் மனம் உண்மகமாக திரும்பிடுச்சு. இதற்குத்தான் நாம் அனைவரும் ஏங்க வேண்டும். இங்கு வந்து பெருசா பணம், புகழ், உறவு, அது இது, உடம்பை இன்னும் பெருக்கிறீங்கன்னு அர்த்தம். உடம்பா இருக்கிற அகந்தைய, எண்ணங்களா இருக்கிற அகந்தைய, உணர்ச்சிகளா இருக்கிற அகந்தைய பெருக்கிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். விஷயங்கள்ல பிரவேசிச்சோம்னா அப்படியெல்லாம் அவருக்கு பிரவேசிக்கவே விடாமல் அவரை ஆட்கொண்டு அவருக்கு நேரடியாக காட்சியை கொடுத்து உன் ஆசையை காட்டி, இந்த லவ் அஃபேர்ல தான் சொல்ல ஆசை காட்டி மோசம் பண்ற பத்தியா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எவ்வளோ புராண கதைகள்ல எவ்வளோ சண்டை நடந்திருக்கு. இந்த திரௌபதி சுயம்பரத்துல பெண்களுக்கோசரம் ஆண்கள் போட்ட யுத்தங்கள் எவ்வளோ எவ்வளோ, அரசர்கள், பேரரசர்கள், சக்கரவர்த்திகள் எல்லாம் விழுந்த கதை மகாபாரதம் பூரா பார்த்தீங்கன்னா இதே கதையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அவ ஜென்மாந்தரத்துக்கு அவ இவ அம்பாலிகை, அம்பா அம்பிகா அம்பாலிகைன்னு அவ மூணு சிஸ்டர்ஸும் ரெண்டு சிஸ்டர்ஸும் ஜென்மம் ஜென்மமா எடுத்து வந்து பீஷ்மரை பழி வாங்கறதுக்கு சிகண்டியா கடைசியா வந்து பிறக்கிறா இல்ல அவ. அதாவது வந்து ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் நடுத்தரமாக அலியை போன்று ஒரு பிறப்பை எடுத்து அவரை நிராயுத பாணியாக்கி அவ கொல்றா இல்ல. அவ காதல்ல நடந்தது தானே இது வந்து அப்படியே காதல் தான் பண்ணும். நம்ம கிட்ட என்ன பண்ணும், ஆன்ம பொருளை லவ் அஃபேர் வழியா தான் வரும். நம்ம வேற எப்படியுமே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல உக்கரத்தை காமிக்கும் சுந்தரருக்கு என்ன பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மனித மனித காதல்ல மனித உடம்போட மனித பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போனவரை அப்படியே தடுத்தாட்கொண்டு இழுத்துட்டு போகுது. அவரோட அழகை காமிக்குது. ஒரு அருணகிரிநாதருக்கு பெண் மோகத்துல கடைசியில வந்து உயிரை போய்க்கும் போது அவரை எதுக்கு தடுத்தாட்கொள்ளணும், பெண் மோகம் கெட்டதுன்னா அவரை எதுக்கு தடுத்தாட்கொள்ளணும், பெண் மோகம் வழியா அவர் உன்னதமான கவிதைகளை அதாவது இறைவனையே போய் தொட்டார். அவர் பெண்கள் சும்மா சாக்கு அவருக்கு, அவ்வளவுதான். அவருக்கே தெரியல அவர் வந்து ஆக்சுவலா அவர் காதல் கொண்டது ஆன்ம பொருளை தான்ன்றது அவருக்கு தெரியல. அப்பேற்பட்ட அவரை வந்து முருகன் வந்து திருவண்ணாமலை கோபுரத்துல குதிக்கும் போது ஒரு பெரியவர் முதியவர் போல வந்து அப்படியே தோற்றம் அப்படியே தாங்கி பிடிச்சு சும்மா இரு சொல்லற அப்படின்ற உபதேசம் பண்ணார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்னு அவர் பாடியிருக்கார். யாரு, அருணகிரிநாதர் பாடியிருக்கார். என்னது அது, எல்லாமுமே கேட்வே. சிற்றின்பம் கேட்வே, சாப்பாடு சாப்பிட்ற இன்பம் கூட கேட்வே, பணத்தாசை கூட கேட்வே. ஆனா இங்கேயே மாட்டிக்கிட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தா அவுட். அதனாலதான் பகவான வந்து நல்ல ஞாபகத்தோட அவர் சொல்றாரு, எனக்கு இந்த மரண அனுபவத்தை கொடுத்து உன்னை காட்டி, உன் அழகை காட்டி, உன்னை காட்டி, உன் மேன்மையை காட்டி, உன் சிறப்பை காட்டி, எப்பேற்பட்டவன் நீ, பிரம்மாண்டமான பொருள்ங்க. பிரபஞ்ச மனம் சும்மா நிழல் மாதிரி இருக்குன்னா பாருங்களேன். அதனாலதான் நம்ம பிரபஞ்சத்துல என்ன நடந்தாலும் வந்து ஞானியர் வந்து அதிரவே மாட்டாங்க, வியப்பே கொள்ள மாட்டார்கள். வியப்பே என்னன்னா
பெரியவனை விட்டுட்டு பெரிய பொருளை விட்டுட்டு இப்படி அல்பமான விஷயத்துல நடக்கிற மயக்கத்துக்கு போய் ஆச்சரியப்பட்டு இருக்கேடான்னு வாங்க. ஏண்டா உனக்கு அறிவே இல்லையா, ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா, ஆன்ம பொருள் நேர தொலங்கிக்கிட்டே இருக்கேப்பா. நீ தூங்குற, விழிச்சுக்கிட்டு இருக்க, கனவு காண்ற, மயக்கம் போட்டு விழுந்திருக்க, என்ன பண்ணியிருந்தாலும் ஒரு பெரிய பேரிருப்பு, நீங்கா இருப்பு, தோன்றா இருப்பு, அதுதானப்பா மையமா இருக்க முடியும். இது ஒரு காமன் சென்ஸ் ஆச்சேப்பா. அதுக்குள்ள அது கூட நீ நேசமே கொள்ளலையே, அத வந்து நல்லா உணர்ந்து சொல்றார் பகவான். நேசமில் எனக்கு உன்னோட நான் எந்த விதமான இணக்கமும் கொள்ளணும், உன்னை பத்தி அறிஞ்சுக்கணும், ஆர்வமா எதையாவது இது பண்ணணும்னு கூட தெரியலையே. ஆனா நீ என்ன அப்படியே முழுங்கி சாப்பிட்டியே. அந்த மரண அனுபவம், மதுரையில நான் மேல ஒரு ரூம்ல போய் படுத்துக்கிட்டு எல்லா கதவுகளையும் மூடிக்கிட்டு அப்படியே இறந்தவனாகவே ஆகிவிட்டு அப்பொழுதும் நீங்காது இருந்து உன்னுடைய முழு சுரூபத்தை உணர வைத்தாயே, நின்றாயே, ஆசை காட்டினாயே, அதை முழுமையாக்கு, எங்கேயும் நடுவில் உற்றாத, திருப்பி அந்த பக்கம் உடம்பு பக்கமும் எண்ணங்கள் பக்கமும் உணர்ச்சிகள் பக்கமும் என்னை பொது மனத்திலேயே இருக்க வச்சிடாத. இங்க இருக்கிறது என்னால தாழாது, மோசம் செஞ்சிடாத. மோசம் செய்தல்னா என்ன, பெரிய பெரிய மனம் சொல்லப்படுற, பிரபஞ்ச மனம் சொல்லப்படுற ஆழ்ந்த வர்க்கத்துல கூட அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச மனத்துல நான் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. ராத்திரி பூரா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது உட்கார்ந்துகிட்டு இருக்கு. பிரபஞ்சம் இருக்குல்ல, இப்போ பிறப்பும் இறப்பும் பிரபஞ்சத்துல தான் நடக்குது. அப்படின்னா பிரபஞ்சத்தை இயக்கும் ஒரு மனம் இருக்கின்றது. எப்படி மணல் துகளை இயக்கும் அணுக்கள் இருக்கின்றனவோ, அணுக்களை இயக்கும் அணு துகள்கள் இருக்கின்றனவோ, அணு துகள்களை இயக்கும் விசைகள் இருக்கின்றனவோ, விசைகளை இயக்கும் டார்க் மேட்டர் இருக்கின்றனவோ, டார்க் மேட்டரை இயக்கும் டார்க் எனர்ஜின்னு சொல்லப்படுகிற கருப்பு ஆற்றல் இருக்கின்றதோ, இப்படி பிரபஞ்சம் பூரா ஒண்ணுத்துக்கொண்டு இயங்குறது எல்லாமுமே பிரபஞ்ச மனம். அந்த பிரபஞ்ச மனமே ஒரு நிழல், அதுவே உண்மை இல்லை. அதனாலதான் அறியாமையும் உண்மை இல்லை, மாயையும் உண்மை இல்லை, பிரபஞ்ச மனமும் உண்மை இல்லை. மொத்தத்தையும் சேர்த்து தான் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, அற்புதமா உள்ள கடந்துகிட்டு போய்கிட்டே இருங்கப்பா, எங்கேயும் தேங்கி நிற்காதீங்கப்பா. எந்த உணர்ச்சியும் கண்டு ஆச்சரியப்படுத்திக்கவும் ஒன்றும் இல்லைப்பா. கொரோனா வரட்டும், சுனாமி வரட்டும், என்ன வேணா வரட்டும், என்ன வேணா நடக்கும் பாருங்க, போய்கிட்டே இருப்பா. நீன்னு ஒத்தனே இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு நேர சந்நிதிக்கு போய்டு. எங்க பிரபஞ்ச மரத்தையும் தாண்டி பரம்பொருள் கிட்ட போய் போத்தேல்னு உழு. அப்படிதான் எனக்கு நீ காமிச்சியப்பா. உன்னை காட்டிதானே என்னை வந்து அட்ராக்ட் பண்ணி மயக்கி வச்சிருக்க. கண்ணை காமிச்சே நான் விழுந்துட்டேன். ஒரு ஆம்பளைன்றவன் வந்து ஆண்மகனாக இருப்பவன், அவங்க கண்ணு காமிக்காம இவன் வந்து உயிரை விட்டுக்கிட்டு பணம் கிணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி அவளை எப்படியாவது லவ் ஐ லவ் யூ சொல்ல வச்சு என்னவோ சொல்லி எப்படியோ கல்யாணத்தை முடிச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா சைட்லயும் பாத்தீங்கன்னா இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். பெரிய சக்தி போல அவள் இயக்குகிறாளா இல்லையா, அதுதான் அந்த இயற்கை. இங்க அதே போல அவங்களும் அதுக்கு இது வராங்க, அவங்களுக்கு தெரியாது அது இயற்கை அப்படி படைச்சிருக்கு. அவங்க வந்து சக்தியின் அம்சம், அவங்க மூலமா கிரியேஷன் நடக்கணும். அதனால பேசிவ், இவங்க ஆக்டிவ். ஆக்டிவ் பிரின்சிபிள், அவங்க பேசிவ் பிரின்சிபிள். இப்படி வந்து நான் வந்து பெருசா வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் இப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன, பிரபஞ்ச மனம் இருக்கின்றது, எனக்கு தனி நான் இருக்கின்றது, எல்லாமே தெரியாம முடிச்சே வச்சிருச்சு. கல்யாணத்தை கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டா எப்படி இருக்கும், ஆசை காமிக்கிறது மாத்திரம் அப்படி பண்ணிடுச்சு. மோசம் செய்யாது அருள் அருணாச்சலா. இதனோட பர்பஸ் என்ன, என் பர்பஸ் என்ன, நானும் நீயும் இரண்டல்ல, நீயே நான். அந்த முடிவுக்கு என்னை இழுத்து செல், இட்டு செல். இதுதான் வந்து இந்த கன்னி. மோசம் செய்யாது. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உன்னை காண வேண்டும் என்ற ஆசையோ ஆர்வமோ இயல்பாக கொஞ்சம் கூட இல்லாத எனக்கு நீயே வலுவிலே வந்து உன்னிடம் எனக்கு நேசம் உண்டாகும்படி இச்சையை உண்டாக்கினாய். அப்படி ஆசையை உண்டாக்கின நீயே ஏதாவது காரணம் காட்டி ஏமாற்றம் அடைய செய்யாமல் எனது ஆசை நிறைவேறும்படி அருள் செய் அருணாச்சலா. அருணாச்சலனிடத்தில் தமக்கு அன்பில்லை என்பதை அவன்
அவன் அறிந்தும் அவனே தீராத ஆவலை வலுவில் தமக்கு உண்டாக்கி நாடும்படி செய்தான் என்பதை நேசமில் எனக்கும் ஆசையை காட்டி என்று கூறியதாகவும் பொருள் கொள்ளலாம். அதிர்ஷ்டவசமாக அவனருளால் தமக்குண்டான ஆசை நிறைவேறாமல் இடையில் முறிந்து போகுமோ என்ற பயத்தினால் மோசம் செய்யாதே என்கின்றார். மாணிக்க வாசகர் கூட சிவபுராணத்துல பாத்தீங்கன்னா சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அங்கேதான் ஆரம்பிக்கும், லைனா சயின்ஸ் ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட சயின்ஸ் சொல்லியிருக்காரு அவரு. கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டோ 10ஆம் நூற்றாண்டோ அது அந்த காலம் டிஸ்பியூட் இருக்கு, யாருது மாணிக்க வாசகர் காலம். ஆனா 5ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அந்த 5ஆம் நூற்றாண்டுலயே எப்பேற்பட்ட விஞ்ஞானமா எழுதியிருக்காரு. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்பெருகமா எல்லாத்தையும் இதெல்லாம் பிரபஞ்சமானவங்க. புல் ஆகிறதுக்கு பிரபஞ்சமானம் இருக்கு, பூண்டு ஆகிறதுக்கு பிரபஞ்சமானம் இருக்கு, தேவர் ஆகிறதுக்கு பிரபஞ்சமானம் இருக்கு, முனிவர் ஆகிறதுக்கு பிரபஞ்சமானம், கல்லாகி பறவையாய் பாம்பாய் வல்ல அசுரராய் முனிவராய் எல்லாத்துக்கும் பிரபஞ்சனம். மனிதர்களும் அவ்வளோதான். நம்மளுடைய மனம் தனியா இருக்க சான்ஸ் இல்லை. நம்ம பார்க்க வேண்டியதே வந்து தனியா பிரியறதுக்கு காரணமா இருக்கிற அந்த நான் உற்பத்தி ஸ்தானத்துல நம்ம பார்த்தோம்னா அது பிரபஞ்ச மனத்துல போய் ஒடுங்கிடும். இப்ப நீங்க சும்மா இரு சொல்லற பண்றீங்கல்ல, ரொம்ப காத்தாலே எழுந்து அப்படியே படுக்கையிலேயே கூட பாருங்கலாம்னு கூட நான் சொன்னேன். எப்படியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்க நான் பின்னாடியே நீங்க இருக்கணும். அது உணர்ச்சி கொண்ட உண்மை போல அது வெளில வந்துகிட்டு இருக்குல்ல. ஏன்னா பிரபஞ்ச மனம் வந்து ஒரு சத்பொருள் போல இருந்துகிட்டு இருக்கு. பிரபஞ்சம் எப்படி மயக்குதுங்க, ஒரு சூரிய உதயமும் இரவு சாயந்தரம் அஸ்தமனமும் சூரிய அஸ்தமனமும் அதற்கு பிறகு வரும் இரவும் பருவ காலங்கள் மாறுவதும் பஞ்ச பூதங்கள் ஓயாம இயங்கி கொண்டிருப்பதும் எல்லாம் இயக்கமா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இதை விட பவர்ஃபுல்லா சப்அட்டாமிக் லெவல்லையும் ஃபோர்ஸஸ் லெவல்லையும் பயங்கர இயக்கம், அதை விட ஃபாஸ்ட் வந்து மன இயக்கம், பிரபஞ்ச மன இயக்கம். ஆன்ம பொருள் பீக்க பீக்கில் எப்படி இருக்கு, ஸ்டில்னஸ் நின்று போயிடுது. அது எங்க நிற்கும், மனுஷன் மொத்தந்தாங்க உணர்ந்து தெளிய வேண்டியது ஆன்ம ஞானம். கல்லு வந்து தெளிஞ்சிடாது, பசு வந்து கண்டுபிடிச்சிடாது. குணக்கேடுகள் மனத்துல விவகரிச்சுட்டு இருக்கிறவனால கண்டுபிடிக்க முடியாது ஆன்மாவை. ஏன்னா எண்ணங்கள் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இஸ் பீங் டிஸ்ட்ராக்டட் கான்ஸ்டன்ட்லி, இஸ் ஸ்ட்ரேயிங் அவே ஃப்ரம் த சோர்ஸ். எதுடா என்னை எண்ணமயமா மாக்கி மாத்தி ஓயாம எண்ணெய் வைத்துக் கொண்டிருக்கின்றதுன்றதை பார்க்க மாட்டேன்றான். எண்ணம் எல்லாம் கூட ஒரு இயக்கம் தானே, அதுல கூட காற்று இருக்குல்ல, பிராணன் இருக்குல்ல, பிராணசக்தி இருக்குல்ல, நான் என்ற அபிமானம் இருக்குல்ல அந்த பிராணசக்திக்குள்ள, உங்களுடைய எண்ணமா நினைச்சுக்கிறீங்கல்ல. ஒரு நஷ்டம்ன்றது சத்தியமா இருக்குல்ல விழிப்பு நிலையில, லாபமும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, சந்தோஷம் உடம்புக்கு செல்லுக்கெல்லாம் ஏறிச்சுன்னா அந்த எண்ணத்துக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ எண்ணத்தினால தானே சந்தோஷன்ற உணர்ச்சி உடம்புல பயற மாதிரி நினைச்சுக்கிறோம் எல்லாம் நினைச்சு அழிஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்ல. இத ஒட்டுமொத்தமா தூக்கி அடிக்கக்கூடிய சக்தி எங்க கிடைக்கும், உணர்ந்தவர் சந்நிதியில நடக்கிற சசங்கத்தில். சந்தேகமே இல்லை, ஒரே ஆன்ம பொருள் சதா வந்து பிரபஞ்ச மனமாக மறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மறைத்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச மனம் தனித்தனி சிக்னல் டவர் மூலமாக அந்த இடத்துக்கு கீழே, அந்த சிக்னல் டவர் மொபைல் சிக்னல் டவர் கீழே இருக்கிற 100,000 மொபைல் போன்ஸுக்கு இன்கமிங் பிளஸ் அவுட் கோயிங் கால்ஸ் பிளஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்கும் உதவுகின்றார் போல, இங்க நான் வந்து பிரிஞ்சதுக்கு காரணம் தெரியாம மூலத்துல தன்னுடைய சொரூபமே வேறன்றது தெரியாம பிரபஞ்ச மனத்தையும் கடந்து தன்னுடைய இயல்பு சொரூபம் தன் ஆதி இயல் யாது என தான் தெரிகில் பின் அனாதி அனந்த சத் உந்தி பெற அகண்ட சிதானந்தம் உந்தி பெற பகவான் ரமண மகர்ஷி உபதேசம் உந்தியார். நம்முடைய ஆதி இயல் யாது என நாம் தெரிந்து கொண்டால் அதனுடைய தன்மையை சொல்றார். அனாதி அதாவது ஆதியற்ற, அனாதி அனந்த சத்து, அனந்தம்னா அந்தமற்ற முடிவற்ற, ஆதியற்ற முடிவற்ற, ஆரம்பமற்ற முடிவற்ற, எல்லையில்லாத பேரிருப்பு, அனந்த சத்து. சத்துன்னா பேரிருப்பு இருப்பு, சத்துன்னா சத்தியம் உண்மை நித்தியம் இருப்பு.
அனாதி அனந்த சத் உந்தி பர அகண்ட சிதானந்தம் பேரறிவு ஆனந்தம். சச்சங்க என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு பெரிய கிளவுட் மெமரி போல பெரிய பெருத்த மனம் ஒன்று மறைத்து கொண்டிருக்கின்றது ஆன்ம பொருளை. நம்மையும் அந்த பக்கம் கிட்ட போக விட முடியாதபடி இருக்கு. இது ஆன்ம பொருளே தான் தபால் வந்து நம்மளை ஆட்கொள்ளணும். அதுக்கு மிக மிக அருகில் கொண்டு செல்வது உணர்ந்தவர்களுடைய சத்சங்கம் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை வந்து ஆதிகாலத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. உணர்ந்தவர்களுடைய சத்சங்கம், உணராதவன் இன்னும் உங்களுக்கு ஆட் பண்ணுவான் சரிங்களா. பெரிய மனத்துல உங்களுக்கு இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் ஆட் பண்ணிடுவான் பர்த்ல. ஏன்னா அவன் வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி வச்சுட்டு இருக்கான். அவனுடைய ஆன்மீகம் எப்படி இருக்கு, அவனே சொல்லி கொடுப்பவனாக தன்னை நினைக்கிறான், தன்னை குருவாக பாவிக்கிறான். குருன்ற வந்து உள்ளே ஆளே இல்லைன்னு சொல்றவர் தான் உணர்ந்தவர். அவர் குருவா நினைச்சுப்பார, ஆளே இல்லாத இடத்துல குரு எங்க வந்தாரு, சிஷ்யன் தான் எங்க வந்தான். குரு நைவ சிஷ்யோ சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ விபுர் வியாபிய சர்வத்திர சர்வேந்திரியானாம் சதாமே சமத்துவம் ந முக்திர் ந பந்த சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ விபுர்வியாப்ய சர்வத்ர சர்வேந்திரியாணாம் சதாமே சமத்வம் ந முக்திர் ந பந்த சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். சிவம் அகம் யாரு, ஆதிசங்கரர் நிர்வாண ஷடகம் ஆறு ஆறு பேரால ஆறு ஸ்டான்ஸால எழுதப்பட்ட நிர்வாண ஷடகம் அதுல கடைசி இது. அகம் நிர்விகல்பம், நிர்விகல்பம்னு என்ன, மாறுதலே அற்ற ஆன்ம பொருள். மாறுதல் கொண்டது பெரிய மனம் காஸ்மிக் மைண்ட். அதுக்கும் அதுவே மாறுதல் கொண்டதுன்னா அது மூலமா ஓயாம அமாவாசையும் பௌர்ணமியும் நட்சத்திரங்கள் உதித்தலும் நட்சத்திரங்கள் மறைதலும் எரிகர்கள் அங்கேயும் அங்கேயும் சுத்துறதும் எப்பேற்பட்ட இயக்கம், பிரம்மாண்ட இயக்கம், பிரம்மாண்ட இயக்கம், பிரம்மாண்டமான இயக்கம் நடந்து கொண்டு இருக்குது. ஆனா மூலத்துல அசையா பொருள் ஆன்ம பொருள் பேரிரு நீங்காத பேர் இருக்கு. இதுதான் இந்த முதல் செய்யுள். அடுத்ததுக்கு போடுவோம். நைந்தழி கனியான் அலநிலை பதத்தில் நாடி உட்கொள் நலம் அருணாச்சலா. நைந்து அழி கனியா, அதாவது கெட்டு போற பழம் போல, அழுகி போற பழம் போல. யார சொல்றார், காதலியான தன்னை சொல்றார். இப்ப பாரு, நான் வந்து உன் மேல செம்ம வெறியோட இருக்கேன், அதுக்கு வேண்டிய எல்லாம் இருக்கு, எங்கிட்ட லட்சணங்கள்லாம் இருக்கு. ஒரு அடியா இருக்கு என்னென்ன லட்சணங்க, தாபம், காதல் தாபம், எது மேல, பரம்பொருள் மேல. தன்னை இழக்கிறதுக்கு தானங்க அந்த பெண் ஜென்மம்ன்றத எப்படி கொடுத்துருக்காங்க, தன்னை கொடுத்து அவங்க என்னமோ ஆண்களுக்கு இன்பம் படைக்கிற மாதிரி அவங்களுக்கும் பாவத்தை வச்சு, அவங்கள ஏதோ ப்ராடக்ட் மாதிரி அவங்கள நினைக்க வச்சு, போகப்பொருள் மாதிரி அவங்களையே நினைக்க வச்சு, அவங்க அதுக்கு டிமாண்ட் உற்பத்தி பண்ற மாதிரி அவங்களும் நடந்துக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஆதிகாலத்தின் சுயம்பரம்லாம் நடத்தப்பட்டு, ஒரு பெண்ணுக்கு பல ஆடவர்கள் வந்து சுயம்பரத்தில் வந்து போட்டி போடுவாங்க. நம்ம இந்திய நாட்டு கதைகள் எல்லாத்தையும் புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சுயம்பரம் அப்படின்னா என்ன, அவங்க வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி, ஒரு மாடல், அந்த மாடலை நோக்கி எல்லாரும் அப்ளிகேஷன் போடுற மாதிரி. இப்படி வந்து அப்ப எதுக்கு அப்ளிகேஷன் போடுவோம், எப்படி காம்படிஷன் வரும், இதெல்லாம் பாவங்கள், இதெல்லாம் பெரிய மனமயக்கங்கள். பிறப்பு வந்தாலே மனமயக்கம்,
இதுல வந்து பெண்ணுன்றதும் கிடையாது ஆணுன்றது, அதை கடந்து ஒரு பெரிய மயக்கத்தை கொடுப்பது பிரபஞ்ச மனம். அது நான்னு தனியா அது கீழே இறங்கி மொபைல் சிக்னல் டவர் வழியா அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு ஃபோன் காலா போகும்பொழுது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குதோ சந்தோஷத்தை உண்டாக்குதோ, அதே போல நம்முடைய பிறவியில் நாம் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். இதுல வந்து தன்னுடைய முதிர்ந்த பக்குவ நிலையை தானே நன்றாக உணர்ந்து இருக்கிறது இந்த பகவான். அதை வந்து இப்படி வர்ணிக்குது, பாருப்பா நான் வந்து இப்பதான்ப்பா கரெக்டா இருக்கேன், பக்குவம் அடைஞ்ச பெண் நான், உன்னோட புணர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதாவது என்ன, ஆன்ம ஞானம்ன்றதுல நான் ஃபுல்லா என்னுடைய அகந்தை புத்தி மனம் எல்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து. இன்னும் ஆன்ம ஞானம்ன்றது ஒரு முகூர்த்தம், அற்புதமான முகூர்த்தம். உங்ககிட்ட வந்து அப்பேற்பட்ட ஒரு எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டு தொலைக்கிற ஒரு இது வரணும், வேகம் வரணும். என்ன உண்மை இல்லை, அடிப்படையில் இந்த உருவம் உண்மை இல்லைங்க, அச்சப் போயிங்க. இத வந்து மனம் வந்து நானுன்னு பேசிக்குது, என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில்னு பேசுது, இதை வச்சு உலகத்தை சத்தியமாக்குது. இதெல்லாம் பண்ண வைக்கிறது வந்து பெரிய மனத்திலேருந்து இதுவே தனி ஷெல்ஃப்ல ஒதுக்கி வச்சுன்ற விஷயங்கள்ல விழிப்பு நிலையா இங்க இறங்குறாரு அவரு. விழிப்பு நிலைன்றது கிளியரா ஒரு கள்ளன் புகுகின்ற இடம், உள்வெளி ரெண்டுத்திலையும் இருக்கான். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்ல, நாலு பாதங்கள்ல வந்து இந்த ஜாகரம்ன்றது வந்து வெளியில், பிரஜை வந்து வெளியில் இருக்கின்றது, நம்மளுடைய உயிர் பிரஜை பிராணன்ற பிரின்சிபிள் வந்து எங்கே இருக்கின்றது, வெளியில் இருக்கின்றது, கனவில் உள்ளே இருக்கின்றது, தூக்கத்திலும் உள்ளில் இருக்கின்றது, ஒரே முகம் தூக்கத்துல. ஆன்ம நிலையில பாத்தீங்கன்னா உள்ளு வெளின்னு ரெண்டு இடமே கிடையாது, ரெண்டிலுமே இல்லை, முழுமையாக இருக்கின்றது. அதனால்தான் வந்து நீங்க வந்து மனத்துல வந்து ஞானம் அடைய போறது இல்லை, மனம் வழி விட்டு விழுந்துடும். பகவானுடைய மரண அனுபவத்தை கூட பாருங்க, படுத்துக்கிறாரு, கண்களை மூடிக்கிறாரு, பேச்சு மூச்செல்லாம் அடக்கிக்கிறாராம், அப்படியே வந்து என்ன பிரின்சிபிள்னு பாக்குறாரு. பார்த்தா என்ன பிரின்சிபிள், அது உள்ளும் வெளியும் அற்ற, இப்ப உடம்பு இல்லை, உடம்பு போயிடுச்சான், செத்து போயிடுச்சான், மயானத்துக்கு கொண்டு போறாங்களாம், சிதையில் ஏற்றுகின்றார்களாம், தீ மூட்டுகின்றார்களாம், உடம்பு எரிந்து தகனமாகி விட்டதாம். அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து எல்லா செயல்களுமே ஆப்ஜெக்டிவா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆப்ஜெக்டிவிட்டியே நான் இல்லையே, சப்ஜெக்டிவிட்டியை கொல்லவே முடியாதே. ஆப்ஜெக்டிவிட்டிக்கு ஒரு சப்ஜெக்டிவிட்டி இருக்கணும் இல்ல, சப்ஜெக்ட் இருக்கணும் இல்ல, அந்த சப்ஜெக்ட் வந்து உதியாத சப்ஜெக்டா தானே இருக்கணும். சூன்யம் போல இருக்கு பட் சூன்யம் இல்லையே, உணர்வா விளக்கிக்கிட்டே இருக்கே. அது என்ன என்ன இயல்போ, ஆதி இயல் எப்படி இருந்ததோ, அந்த இயல்புலயே இரண்டரை ஒன்றி கலந்து கிடக்கா இல்லையா அந்த பகவான் அந்த அந்த அனுபவத்துல, மரண அனுபவத்துல. அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டா துவேஷம் கிடையாது, வெறுப்பு கிடையாது, உடம்பு மேல வெறுப்பு கிடையாது, எண்ணம் மேல வெறுப்பு கிடையாது, திங்கர் மேல, திங்கர் ஆக்சுவலி இஸ் எ ஃபீலர், உடம்ப வந்து ஃபீல் பண்றோம், உடம்ப ஃபீல் பண்ணும்போது நானாக ஃபீல் பண்றோம், நானுக்கு பின்னாடி என்னவோ பேர் இருக்கு அது விட்டுருங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கிற சக்திகள், நானுக்குள்ள இருக்கிற பணம் இருக்கிற தன்மை, புகழ் இருக்கிற தன்மை, படிப்பு படிச்ச தன்மை, கலைகள் இருக்கிற தன்மை, எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னா அது பிரபஞ்ச மனத்துல இருந்து வர கண்டினியூட்டி. இந்த கண்டினியூட்டி எல்லாம் அங்க இருக்கக்கூடாது இல்லையா, இதெல்லாம் விட்டுட்டாரு. இதுதான் வந்து என்ன சொல்றாரு, நான் கனி மாதிரி முத்தி நிக்கிறேன், நல்லா பழுத்து இருக்கேன், எதுல பழுத்து இருக்கேன், வைராகியத்துல சிகரமா இருக்கேன். என்ன வைராகியம், அகந்தை போயிடுத்துப்பா, அகந்த போறது இஸ் ஈக்வல் டு மனம் போறது, அகந்த போறது இஸ் ஈக்வல் டு பிரபஞ்சம் போறது, பிரபஞ்ச மனமும் போறதுன்னு அர்த்தம். அதாவது பக்குவ நிலைகளை வந்து இந்த பாட்டுல வந்து பகவான் விவரிக்குது, எப்படி இருக்கணும் ஒரு இவன்ற, துச்சமா இருக்கணும், திங்கிங் எல்லாம் எப்பயோ உழுந்து கிடக்கணுங்க, திங்கிங் உழுந்து கிடக்கணும், ஃபீலிங் அடியோட இருக்கக்கூடாது, தனி ஃபீலிங், உடம்பு உணர்ச்சி எல்லாம் இருக்கவே கூடாதுங்க, செத்தா சாவட்டுமேன்னு இருப்பான், ஆச்சரியமும் பட மாட்டான், பிரமிக்கவும் பயப்பட மாட்டான், ஃபஸ்ட்டு
ஆனா போகுது. ஓ ஏன்னா அடிக்கிற லூட்டி நல்லா தெரியும், அதுதான் பக்குவம். இது பிரபஞ்ச மனமா தினம் வந்தனோ மூணு வேளை மூணு விதமான நிலைகளா இல்லாட்டி அட்லீஸ்ட் ரெண்டு நிலைகளா கனவு போயிருக்கும். இப்போ நீங்க சத்சங்கம் கேட்டுருங்கிறவங்களுக்குலாம் கனவுன்னு ஒன்றும் பெருசாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இது சாரமாக வருதுனால, சயின்ஸ் சாரமாக வருதுனால, பெரிய பிரபஞ்ச மனம் உங்களோட நான் இந்த ரெண்டுல தான் நீங்க இப்படி இப்படி வந்துட்டு இருப்பீங்க. உங்களோட நான் கூட உதிக்கிறது, உணர்ச்சி மயமா உதிக்கிற இடத்துல நீங்க நின்றீங்கன்னா என்ன ஆகும், நான் கூட சைலண்டா இருக்கும். அப்போ வெறும ஆக்சுவலா அது பிரபஞ்ச மனமா இருந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டில் யூ ஃபீல் சம் எக்ஸிஸ்டன்ஸ் வித் இன் யூ பை ஃபீலிங் யுவர் ஐசோலேட்டட் எக்ஸிஸ்டன்ஸ். தி காஸ்மாஸ் ஆல்சோ கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் தேர் பை. தேர் ஆர் நோ டூ எக்ஸிஸ்டன்சஸ். When I feel my I-amness within me silently, there are no thoughts in me. Simply I feel the I-amness alone, aloof. That is what the existence of the cosmos also. Through me, in me, because they are not two separate things. நம்ம இந்த frontier வரைக்கும் தான் போறோம். பகவான் வந்து அதையும் உடைச்சிட்டு எல்லாம் கிடையாதியா, நானும் கிடையாது பிரபஞ்சம் கிடையாதியா அருணாச்சலா, இதை விட பக்குவம் உனக்கு என்ன வேணும்? இதுதான் கரெக்ட். ஒரு காதலி வந்து கரெக்ட் வயசு, ஒரு சின்ன இளம்பிராய காதல்னே வச்சுக்கோங்க. பகவான் வந்து 10 வயசுலேருந்தே காதலிக்க ஆரம்பிச்சார் வச்சுக்கோங்க. அவர் கன்னி கழியும் போது அவருக்கு 14 வயசு 15 வயசுன்னு வச்சுக்கோ, யாருக்கு? பகவானுக்கு. அவர் காதலி, அதுதானே கரெக்ட் சமயம். பக்குவமான பொண்ணை தானே கல்யாணத்துக்கு முடிப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து எல்லாத்துலேயும் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய சயின்ஸில், இந்த பொய்களை பற்றிய சயின்ஸில் பக்குவமாகி அதை விழுந்துடுச்சு, தானாக விழுந்துடுச்சு. தானாக விழுந்து அதை அழுகிட போகுதுப்பா, சீக்கிரம் கல்யாணம் கட்டி போயிட்டே இருப்பா, அழிச்சிட்டு போப்பா. அது அங்கே இருக்கிறதுக்கே இது இல்லை, கனிஞ்சு போச்சுன்னா பறிச்சு சாப்பிடணும் அவ்வளவுதான். அப்படின்ற மாதிரி ஆன்ம பொருளுக்கு கமாண்ட் பண்றார் அவர். நாடி உட்கொள், உட்கொள்ள சாப்பிடுப்பா, டேக் இட், சாப்பிடு, என்ஜாய், இட்ஸ் எ ஃபீஸ்ட். நம்மளுடைய அயம்னஸ் நம்ம அப்படித்தான் ஒழிச்சு கட்டணும். ஆனா இங்க பற்றி வச்சிருந்தோம் வச்சுங்களேன், உடம்பு ரூபமா, புகழ் ரூபமா, பண ரூபமா, உலக ரூபமா, இதுக்கெல்லாம் தான் சுப்ரீம் சயின்ஸா அது என்ன சொல்லியிருக்கு, நானும் பார்த்துட்டேன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ தனியா மனத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவனா, பிரபஞ்சத்தெல்லாம் போய் அப்புறம் இது உண்மையா, கடவுளே நீ உண்மையா, ஆகாசமே நீ உண்மையா, சூரியனே பேர்பட்ட பிரம்மாண்ட சூரியனே உன்னை பொய் என்கின்றார்களே, இப்படிலாம் நீ கதறவே வேண்டாம். எல்லாம் உள்ளேந்து வரவங்க தான் இவங்க. கோர்ற ஒருத்தர் அசையாம இருக்கார் வேற எங்க, ஆழ்ந்த உறக்கத்துல. அவரை தான் நீ போய் அடையணும், அவரோட தான் நீ ஐக்கியமானோம், சம்போகமும் அவரோட தான். தினம் சம்போகம் நடந்துட்டு இருக்கு, நம்ம தான் தூங்கி போடுறோமே. புத்தி அலர்ட்னஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. புத்தி விஷயங்கள்ல மேஞ்சிட்டு 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 டயர்டாகி பேன்னு மூச்சுன்னு உட்காந்துருக்காங்க எங்க, தூக்கத்துல. புத்தின்றது நான் தானே, அது பொழுது விடியுமான்னு காத்துட்டு இருக்கு. பிரபஞ்ச மனம்ன்ற பொழுது விடிகிற மாதிரி அதோட போய் சேர்ந்துக்கிட்டு உடனே எழுந்துக்கிட்டு, உடம்புல உடம்புல எழுந்தனோட ஒரு திம்பு, உடம்பா எழுந்துட்ட உடனே நானுக்கு செம திம்பு, உடனே விஷய கூட்டங்கள் எல்லாம் சொல்லு. இந்த மாதிரி இருந்தார் பகவான். நல்ல பக்குவம், பர்ஃபெக்டா இருக்கேன், இதுதான் தருணம். நம்மளுக்கு இதெல்லாம் உணர்வு ரூபமாக நாம் உணர வேண்டும் இவை அனைத்தையும். அதுதான் இந்த பாட்டு. நைந்தழி கனியா நலநிலை, நலநிலை அழுகி போன பணத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிய என்னுடைய பக்குவத்தை. சத்சங்கம் கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரஷன்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் விழும், வாசனைகள்லாம் விழும். நாளுக்கு நாள் உடம்பு வந்து மேல போட்ட துணி மாதிரி கிடக்கும் நம்ம உடம்பு, துணி மாதிரி கிடக்கும், பாராட்டவே மாட்டோம்.
அவனை அடையாம இது என்ன ஆரோக்கியமா இருந்து என்ன பிரயோஜனம்? அவனை உள்ள கொண்டுக்காம அவனோட ஐக்கியமாகாமல் உணர்ச்சிகள்லையும் எண்ணங்களையும் மேஞ்சிக்கிட்டு அதை வந்து உடம்பா வேற நினைச்சுக்கிட்டு உலகத்தையும் உண்மையாக்கிக்கிட்டு இங்கே ஏதானு எக்ஸ்பீரியன்ஸிங் புதுசாக அனுபவிப்பான், அழுகி போயிடுவேன் நான் இதில் புத்தியில். அழுகி போறதுன்னா இங்க புத்தியில் அழுகி போறதுன்னா அர்த்தம் மரத்து போறது. விஷயங்கள்ல இருக்க 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 எண்ணங்கள்லாம் மரத்து போயிடும். இந்த தினம் தினம் பணத்துக்கோசரம் பேசி பேசி பிசினஸ்ல பேசலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பொய் சொல்றதே மரத்து போயிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 500 வார்த்தை பேசினாருன்னா 500ல் 499.9999 போயிருக்கும், அது மரத்தும் போயிருக்கும். அப்படிங்களா நான் இல்லைன்னு சொன்னேங்களா அப்படின்னு சொல்லுவார். எதுக்கேன்னு இப்பதான் வந்தேன்னு கடைக்கு இப்பதான் வந்தேன் அப்படின்வார். பையன் இல்லைன்னு சொல்லிட்டானுங்களா இப்பதான் வந்தேன்வார். இல்லைங்க நான் ரொம்ப நேரமா வெளிலேருந்து நின்று தாங்க ஃபோன் பண்ணேன், நீங்க உட்காந்து இருக்கும் போதே உங்க பையன் எடுத்து பேசுவோம் நீங்க அதெல்லாம் கூட பார்த்துருந்தாங்க அப்படிங்களா அப்படின்னு மறத்து போன மாதிரி பேசுவார். வேற என்னதான் பேசுறது? ஸோ பச்சை பொய் இப்படிதான் நைந்து அழியிறதுன்னா என்ன ஆயிடும்? உணர்ச்சிகளை எண்ணங்களை இதெல்லாம் உடம்ப சுத்தி சுத்தி நிறைய இட் வில் எங்க கிராவிடேட் ஆகக்கூடாதோ உடம்ப நோக்கி நிறைய போக ஆரம்பிக்கும். வயசாக ஆக ஆப்போசிட்டா போகும். உடம்பு விட்டுடணும், உடம்பு என்னைக்கோ வேணும் மனசுலேருந்து. மகாதைரியம் வரும், அப்புறம் உணர்ச்சிகளுக்கும் போகும். செத்தா சாவரம் இது என்னது? இந்த செகண்ட் வந்து எனக்கு வந்து பொருள் தான், வேற எதுவும் கிடையாது. அதனோட லவர் நான் அப்படின்னு அந்த பெருமையிலேயே அது ஓடும் உள்ள. அப்படி கிளைம் பண்றாரு அவரு. இந்த பாருப்பா பக்குவமா இருக்கேன், வெறியோட இருக்கேன் மேல அப்படின்னு பொம்பளையே சொல்றான். பொம்பளையா இருக்கிற அடியாரா இருக்கிற பகவான் சொல்றாரு. கரெக்டு டைம் தூக்கி போயிட்டே இரு, இங்கெல்லாம் விட்டு வைக்காத ஆளை உட்கொள். நைந்தழி கனியா நலநிலை பதத்தில் கெட்டு போயிட்டு இருக்கிற பழமா ஆக்கிடாத, கரெக்டா இருக்கேன். அந்த பதம் இந்த பதம் கரெக்டு. அழுகி போனேன்னா நலநிலை பதத்தில் நாடி உட்கொள். வேக வேகமா வந்து என்ன உயிர்த்துக்கோ. உட்கொள் நலம் அருள் அருணாச்சலா, நாடி உட்கொள் நலம் அருள் அருணாச்சலா. அது மூலமா நடக்கிறது என்ன? நம்ம ஒரு பொருள் தாங்க. சி, தேர் ஆர் நோ ஹையரார்கி, தேர் ஆர் நோ லேயர்ஸ். ஃப்ரம் அவுட்டர் மோஸ்ட் டு த இன்னர் டாட் அண்ட் ஃப்ரம் இன்னர் டு அவுட்டர்னு வெங்காயம் மாதிரி உரிச்சிட்டு போற மாதிரி கூட கிடையாது. ஒரே ஆன்ம பொருள். அப்படியே வந்து ஆன்ம பொருளை ஃபுல்லா ஒரு தோலை போட்டு மூணு மாதிரி பெரிய பிரபஞ்சமானோம். உள்ள ஆன்ம பொருள் தான், பிரபஞ்ச மனமா இருக்கிறதும் ஆன்ம பொருள் தான். ஆன்ம பொருளை மிஸ்ஸே பண்ண முடியாது. ஆனா நம்ம அப்படி மிஸ் பண்ற அளவுக்கு பிரபஞ்ச மனம் வந்து நம்மளுடைய நானாவும் நம்மளுடைய தனித்த மனமாவும் நம்மளுடைய தனித்த உடலையும் இங்க வச்சிருக்கு, பிரபஞ்சத்திலையும் காட்சிகளை வச்சிருக்கு. இவனுக்கு கண்ணுக்கு காட்சி இருக்கு, காதுக்கு சத்தம் இருக்கு, அஞ்சு புலன்களுக்கு அஞ்சு புலன் காட்சிகள் இருக்கின்றன. மனசுக்கு நினைக்கிறதுக்கு இந்த புலன் காட்சிகள்லயே அவன் மாட்டுக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ வேணா நினைக்க 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 சம்சாரம் பெருகிக்கிட்டே இருக்கும், நான் தடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்த எடுப்பில் மறைக்கின்ற அந்த பிரபஞ்ச மனம் தனி நான்மயமாகவும் எல்லையில்லா காலங்களுக்கு இங்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது இதே ஜகத்தில். அதனால இவங்க எல்லாத்தையும் முடிக்கிறாங்க, எல்லா ஆர்டரையும் முடிக்கிறாங்க. இவங்க கிட்ட நான் அழியும் போது பிரபஞ்ச மனம் அழிகின்றது. பிரபஞ்ச மாயையை கடக்கின்றார்கள், பொய்களை கடக்கின்றார்கள். பிரபஞ்சம் என்பது பொய், நான் என்பது அதுல தோன்ற இன்னொரு பொய். அதனால இங்க நான் போகும்போது நான் போறதுக்கு முன்னாடி பிரபஞ்சமே போயிடும். மனம் மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனமென ஒன்றில்லை உந்தி பெற, மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற. பிரபஞ்சம்னே ஒண்ணும் கிடையாது, சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு சாண்ட் பார்ட்டுக்குல அதுக்குள்ள இருக்கிற சுழண்டுகிட்டு இருக்கிற ஆட்டம்ஸ் உற்பத்தி ஆகி இருந்து மறைஞ்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளோ வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து டம்மியா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி காமிக்குது. இது சாண்ட் பார்ட்டிகல். அதே மாதிரி பிரபஞ்ச தினம் சாஸ்வதமா 14 பில்லியன் இயர்ஸா இருக்கிற மாதிரி சயின்டிஸ்டை ஏற்கனவே மயக்கி அவங்கள வெளில இழுத்து விட்டு அங்க வச்சுட்டு இருக்கு. அதுக்கு நேர்மாற பகவான் என்ன பண்ணிருக்காரு? பிரபஞ்சத்தை ஒழிச்சிட்டு அகந்தைய ஒழிச்ச
பக்குவம் அடைஞ்ச கன்னியா நிக்கிறார். பக்குவம் அடைஞ்ச கன்னியா நின்று ஆன்ம பொருள் கிட்ட வா, என்ன என்ன எடுத்துக்கோ, சம்போகம் பண்ணு, சாப்பிடு, களி. இது ஆன்ம ஞானம். அடுத்த செயலுக்கு போயிடும். அடுத்த கன்னி இதுல பொழிப்பிரணமா கொடுத்துருக்கேன். உண்பதற்கு ஏற்ற நல்ல சுவையுடன் கூடிய ரசமான பதத்தில் உண்டு கழிப்பது நலமாகும். பழத்தின் பதமானது காலம் கடந்து விட்டால் அழுகி வீணாகி போகும். யாருக்கும் பயன்படாது. அப்படி வீணாகாமல் நல்ல தருணமாகி இப்போதே என்னை உண்டு கழிப்பது உனக்கு நலமாகும் என்று கூறுகின்றார். நல்ல பருவத்தில் பக்குவத்தில் உள்ள என்னை நீ பருவமறிந்து ஏற்காவிடில் எனது இளமையும் எழில் நலமும் வீணாகி பயனற்று போய்விடும். உன்னை சேர வேண்டும் என்ற காதலானது விரக்தியாக மாறி பயன்படாது போகும். முன் என்னை விருப்பமுடன் ஏற்று கழித்திடுவாய் என்று தலைவி தலைவனை நோக்கி கூறுவதாக அமைந்திருக்கிறது பாடல். இவங்கெல்லாம் சூப்பர்ஃபிஷியலா அப்படியே மெலோடமா கொடுத்து விட்டு இருப்பாங்க. இந்த வீணாகி போறதல் அழுகி போதல்னா என்ன? மரத்து போதல். உடம்புக்கு உணர்ச்சிகள் மரத்து போதல். உடம்பு மயமாக உணர்ச்சிகள் சதா விவகரித்தல். நான் மயமாக உடம்புல வாழறதே ஒரு தொழிலா நினைக்கிறதுங்க. நானு அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க அடியார்கள். உடம்ப சாஸ்வதமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. உடல் வாழ்க்கையை, உயிர் வாழ்க்கையை என்ன எல்லாம் போலிக்கூட்டம். தன்னுடைய பக்குவத்திலேயே நிற்பாங்க. பக்குவமான ஆட்டோமேட்டிக்கா அது இருக்குங்க. ஒரே சமயத்துல நானும் விழுது, பிரபஞ்சமும் விழுது. ஆன்ம ஐக்கியம்தான். அது எப்படி தெரியும்? உடம்பு சருகு மாதிரி மேலோட தொங்கிக்கிட்டு இருக்கும். எண்ணமே இருக்காது, உணர்ச்சி இருக்காது. மறத்தது கிடையாது, கடந்தது, உணர்ந்து கடந்தது. மெய்ப்பொருளுடன் ஐக்கியமாகிய நிலை, சம்போக நிலை. அதெல்லாம் அப்படி வந்து மனித சமுதாயத்திலையும் பண்ணி அதுக்கு தான் வந்து கல்யாணம்லாம் கல்யாணம்லாம் சொல்லி திருமணம் அப்படின்னு சொல்லி மூணு சுழினா போட்டு திருவனுடைய மனம் எங்க காதல் சம்போகத்தில் நடக்க போகுது. அதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் கூடுகின்றார்கள். அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படுகின்றது. நல்ல பக்குவத்தில் நல்ல பருவத்தில் உள்ள என்னை நீ பருவமறிந்து ஏற்காவிடில் எனது இளமையும் எழில் நலமும் வீணாகி பயனற்று போய்விடும். உன்னை சேர வேண்டும் என்ற காதலானது விரக்தியாக மாறி பயன்படாது போகும். முன் என்னை விருப்பமுடன் ஏற்று கழித்திடுவாய் என்று தலைவி தலைவனை நோக்கி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். நைந்தழி கனியா நலநிலை என்ற தொடர் இடைக்குறையாக கன்னி என்பது கனியாயிற்று. நைந்தழி கன்னி கனியாயிற்று. பண்பட்ட நாகரிகத்தில் தேர்ந்த தலைவியானவள். என்ன தமிழனுடைய இதை சொல்லணுமா? புலமையை சொல்லணுமா? இலக்கியத்தை சொல்லணுமா? தமிழனுடைய மகத்துவத்தை சொல்லணுமா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கீழடி நாகரிகம்லாம் அப்படி விவரித்துக்கிட்டு இருக்குல்ல. 300 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அமெரிக்கா 300-400 வருஷம் மேக்சிமம் அவ்வளோதான் இருக்கும். கொலம்பஸ் கண்டுபிடிச்சு எல்லாருமா யூரோப்லேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே வந்து செட்டில் ஆனாங்க. ரெட் இண்டியன்ஸ் அவங்க இவங்க ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து எல்லாரும் ஒட்டு மொத்த வந்து சேர்ந்த ஒரு நாடு. இது வந்து பண்பட்ட உள்ளம். ஆல்ரெடி இங்கே பிறக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். தமிழ்நாட்டில் பண்படுதல் என்ன? இப்போ எங்கே பண்படுதல்? உணர்ச்சி லெவல்லையே வந்து பொருள் இருக்குன்றது தான் இங்கே அடிப்படையே. இந்த தமிழ்நாட்டினோட அடிப்படை என்ன? கடவுள், உள்கடை, உள்கடந்து ஒரு மெய்ப்பொருள் இருக்கு. அதுதான் நம்மளுடைய உண்மையான சுரூபம், விஞ்ஞானம். அது கன்னி என்பது கனியாயிற்று. பண்பட்ட நாகரிகத்தில் தேர்ந்த தலைவியானவள் தன் நாணத்தை கொஞ்சமும் நழுவ விடாமல் தலைவனிடம் தன் உள்ள குறிப்பை தெள்ள தெளிவாக வெளியிட்டு உட்பொருளை காட்டும் சுவை மிகுந்த பாடல் இது. நெஞ்சமானது இறைவனை நினைத்து நினைத்து நினைந்து நினைந்து அன்பின் வேட்கையால் உருகி பக்தி ரசச்சுவையுடன் இருக்கும் பதமறிந்து உண்டு கழிக்க வரும்படி அருணாச்சலனை அகம் நெகிழ்ந்து வேண்டுகிறார். மதுரையில தினமும்
திருப்பள்ளி அறைக்கு சோமசுந்தரேஸ்வரர் போறதும் அதுக்கு வாத்திய மேளங்களுடன் அவரை அழைத்து செல்வதும் அவள் காத்திருப்பதும் யாரு சொக்கி என்ற மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவள் காத்திருப்பதும் நித்தியம் நடக்கும் நடைமுறை இதுதானே வழிமுறை சாற்றுதல்கள் தானே இதெல்லாம் 62க்கு போடுவோம் நொந்திடாதொன்றனை தந்தேனை கொண்டிலை அந்த கண்ணீ என கருணாச்சலா நொந்திடாதொன்றனை தந்தேனை கொண்டிலை அந்த கண்ணீ என கருணாச்சலா அந்த கண்ணா யமன் என்ன முடிச்சிட்ட கம்ப்ளீட்டா என்ன அதாவது என்ன என்கிட்ட குறை நிறைய இருக்கு சாதாரணமா நிறைய பெண்கள் பயப்படுற பெண்கள் என்ன பண்ணுவாங்க கணவன் என்ன குத்தம் கண்டுபிடிப்பானோ குறை கண்டுபிடிப்பானோ காதலன் என்ன கண்டுபிடிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறைச்சு 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 அந்த மாதிரி ஒரு குறையும் கண்டே அவகிட்ட குறையே காணாமல் நொந்திடாது அவளை நொந்திடாது தன்னை கொடுத்து தன்னை முழுசா கொடுத்து கோபதாமம் வந்ததுன்னா என்ன ஆகும் நல்லா இருக்க வேண்டிய மூமெண்ட்ஸ் எல்லாம் அசிங்கமா போயிடும் ஃபால்ட் ஃபைண்டிங் வந்ததுன்னா குடும்பம் இல்லையா ஸோ என்ன நோகலை நீ பகவான் சொல்றாரு என்ன நோகலை நொந்துகலை குற்றம் கண்டுபிடிக்கல என்னப்பா நீ இவ்வளோ நானை வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உனக்கு எப்படி வர முடியும் நான் உன்னோட நான் என்ன என்ன பற்று உன் பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க இதுக்கு நடுவில் நீ நானும் ஊடலாவது கூடலாவது நம்மளை விடு ஆளை விடு அப்படின்னு வெறுத்து போயிடுவான்ல அப்படிலாம் நொந்துக்கலையே என்ன நொந்துக்கவே இல்லையே எனக்கு குறை இருக்கு நான் என்ன தப்பு பண்ணிடுவேனும் நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன நீ பெரியவன் எனக்கு நல்லா தெரியும் உன்ன மாதிரி வரன் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுப்பா சூப்பர் வரன்பா இந்த பிரபஞ்சத்திலேயே சூப்பர் வரன் ஆன்மபுரம் எல்லாருக்கும் அதனால்தான் மனித சமுதாயம் அந்த லெவலுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம எல்லாம் ஆன்ம ஞானத்தில் மூழ்கினாலோடையே நம்மளுக்கு விடிவு கிடையாது இங்கே பணம் விடிவு கொடுக்காது இங்கே பெரிய டிஸ்கவரிஸ் அது இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளை மார்ஸில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறாங்க சேட்டர்னுடைய ஒரு மூனில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறாங்கன்னா உட்கார வைப்பாங்க எத்தனை ஜென்மத்தில் நடக்குமோ புரியல ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே சயின்ஸே தெரியல அடிப்படை சயின்ஸ் அவங்களுக்கு தெரியல அடிப்படை சயின்ஸ் மெய்ஞானம் மெய்ஞானத்துக்கு சிங்கே ஆகாமல் ஒரு விஞ்ஞானம் கிளம்பிச்சுன்னா பிரம்மா கிளம்பின கதை பிரம்மா வந்து சிவனுடைய முடியை கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பினார் பார்த்தீங்களா அதுலேயே அகம்பாவம் அவர் அடிக்கலை நாம் உன் காலை எதுக்கே நான் போய் கண்டுபிடிக்கணும் உன் முடியை நான் கை பிடிச்சி உன் சிண்டை பிடிச்சி நான் உன் கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பினார் அவ்வளோ அகம்பாவம் கொண்டவர் பிரம்மா நான் வேற ஒன்றுமே இல்லை பிரம்மான்றது நான் விஷ்ணுன்றது மனம் அதே மனம் தன்னுடைய சாரமற்று இருக்கும் ஆழ்ந்த வர்க்கம் சிவன் அவ்வளோதான் முடிஞ்ச நிலை தினந்தனம் முடிஞ்ச நிலை சிவன் தினந்தனம் வாழும் விழிப்பு நிலை வாழ்க்கையாக எண்ண ஓட்டங்களாக மனமாக கனவிலும் நனவிலும் வாழ வைப்பவர் விஷ்ணு ஆழ்ந்த உறக்கத்துக்கு சிவன் ஒட்டுமொத்தமா இந்த இதுவே என்ன எதுன்னு தெரியாம இது அடிமுடி தெரியாம விவகரிச்சுட்டு இருக்கவர் நம்ம பிரம்மா யாரு நான் அதுக்குள்ளேயே இந்த விஷ்ணுவையும் தனித்த ஆள்கிட்ட அவனை படைச்சு அவனை மனுஷனை ஆக்கி அவனுடைய விழிப்பு நிலைக்கு என்ன காரணம் மனத்துக்கு என்ன காரணம் ஆழ்ந்த வர்க்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆன்ம ஞானத்தை ஊடகங்களா இயங்கி கொண்டிருக்கும் இவைகளுக்கு இருப்பே இல்லைன்றத அவங்க கிட்டயே சொல்லாம அவங்க கிட்டயே தெரியாம அதை வச்சு அப்படியே ஓட்டின்னு இருக்கிற ஒரு பிரம்மா அதுதான் நான் அதனாலதான் நானுக்கு கோவிலே கிடையாது அதாவது நம்மளுக்கு மனுஷனுக்கு கோவிலே கிடையாது உள்ள திரும்பினவனுக்கு அவனே கோவிலை உற்பத்தி பண்றான் என்ன கோவில உண்மையான கோவிலான ஆன்ம பொருளை போய் அடையறான் அவன் அடிமுடி காணா பெரும்பொருள் இவனுக்குள்ள அடங்குது இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச மதத்துக்கு அடிமுடி கிடையாது நிழலுக்கே அடிமுடி கிடையாதுன்னா ஒரிஜினல் அது அதுலதான் இந்த நிழல் நிக்குது இது பிரபஞ்ச மகா அத வந்து நான் வந்து முடிக்கும்படியா பண்றது வந்து சுப வாசனைகளான ஆன்ம பொருளினுடைய இது அப்பேற்பட்ட அந்த ஆன்ம பொருள் வந்து கொஞ்சம் கூட நொந்துக்கலையாம் இதை இவருடைய நானையோ இவருடைய மனத்தையோ இவருக்கு மிச்ச சொச்சம் என்ன வாசனைகள் இருந்தோ இதெல்லாம் கூட இஸ் நாட் கம்ப்ளைண்ட் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் மீ ஓவர்வெல்மிங்லி ஹி டுக் மீ
நொந்திடாது ஒன்றனை தந்து கொடுத்தார், கொடுத்தார், அவர் தன்னை கொடுத்தார். என்ன எடையே போடல, ஆன்ம பொருள் எடையே போடாதுங்க. நம்மளுக்கு வேண்டியது ஆன்ம பொருளை நம்ம எடை போடுறதுக்கு நம்மளுக்கு ஆன்ம பொருள்னா என்னன்னு தெரியாது. அட்லீஸ்ட் உலக விஷயங்களை எடை போடுற அந்த புத்தியை கொஞ்ச நேரம் ஒதுங்கி நிற்கிறியா? மனமே நீ எடைய நீ வந்து எண்ணங்களாக விவகரிக்காமல் ஒதுங்கி நிற்கின்றாயா அப்படின்னு சதா விழிப்பு நிலை தோறும் நம்ம இருக்கணுங்க. அதே மாதிரிதான் புத்தியிலையும் இருக்கணும், தனி உணர்ச்சிகள்லையும் அப்படிதான் இருக்கணும். இதுதான் அதுக்கு இருக்க வேண்டியப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணுது, நொந்துக்கிறதே கிடையாது. இம்மிடியட்டா இது வந்து இட் எம்ப்ரேசஸ் யூ, இட் டேக்ஸ் யூ இன் டு இட்ஸ் ஆர்ம்ஸ், யூ ஆர் இன் இட்ஸ் எம்ப்ரேஸ். உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்குது. நானா இருந்ததுன்னா குத்தம் குறை கொண்டது, தன்னை கொடுக்குது, தன்னை தனியாக வைத்துக் கொள்ளாதவனுக்கு தன்னை கொடுக்கின்றது. தனியாக நான் மூலமாக ஒதுங்காதவனுக்கு உணர்ச்சி மூலமாக எண்ணங்கள் மூலமாக ஆக்சுவலா பேர் பாசிவிட்டி சகஜமா வந்து உள்ள ஒண்ணுமே எண்ணமே இல்லாமல் சகஜமா இருக்கணும். அதுக்கு கூட காரணம் சொல்லி உட்கார்ந்துட்டு கூடாது. யோசிக்காம இருக்கிறது, எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் இருக்கிறது, தனி உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்குது, உடம்பை பத்திய சிந்தை இல்லாமல் இருக்கிறது, விஷயங்கள்ல இது இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய பாக்கியமான தருணங்கள். இதெல்லாம் பரம்பொருள் நம்மிடம் வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்மளை வந்து எப்படி டேக் ஓவர் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நாம் துணியணும். இதைதான் சொல்றோம் இதுல, நொந்திடாது ஒன்றனை தந்து. என் மேல எந்த வித இதுவும் இல்லை, உனக்கு சிறு குறை கூட கிடையாது, எல்லாம் நிறைய பரிபூரண நிறை. அதனால என்ன பண்ண, முழுவதமாக உன்னை கொடுத்து தந்து என்னை கொண்டிலை எடுத்துட்ட இல்ல, நீ அப்பேற்பட்ட யமம் இல்ல, நீ என் லவர் சரியான யமம்பா அப்படின்றார். ஒரு சாப்பிட்டாம்பா, கொண்டாம்பா, கொண்டுட்டாம்பா, சாப்பிட்டுட்டாம்பா, நான் என்ன ஒண்ணும் இல்லப்பா, தான் தாம்பா இருக்கு. கொண்டிலை அந்தகன், அந்தகன்னால யமன். நீ எனக்கு அருணாச்சலா, என்னை முடிச்சு சாப்பிட்டு என்னை தன்மயமா ஆக்கின்ற யமன் நீ. எந்த விதத்துல தான் என்ற அந்த பொருளாகவே, ஆன்ம பொருளாகவே, பேரிருப்பாகவே, பேரறிவாகவே, பேருணர்வாகவே என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாய். அதற்கு வந்து இவங்க என்ன பொழிப்புற கொடுத்துருக்காங்க, பாபா நான் அரியதான தவம் எதுவும் செய்து மெய்வருந்தாமலேயே உன்னை எனக்களித்து அதற்கு ஈடாக மாற்றுப் பொருளாக என்னை கொண்டாயே, எனது ஜீவபோதத்தை கொன்றாயே. கொன்னுட்டாம்பா, என்னை கொன்னுட்டு முடிச்சிட்டான்னு சந்தோஷம், பூவகை கடல் சொல்றது கூட ஆக்சுவலா ஆள் இருக்க மாட்டோம். அது ஒரு பெரிய உணர்வுங்க. வாழ்வாங்கு வாழ்வு, இது பைத்தியகார பிரபஞ்சங்க. பிரபஞ்சம் என்னது, கம்ப்ளீட்டா நான் ஸ்டாப். இந்த இப்போ ஒரு ஒரு பிராண்ட் கம்பெனி, மொபைல் கம்பெனியினுடைய ஒரு லட்சம் மொபைல் டவர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, இந்தியா பூரா அவங்க அத்தனை மொபைல் டவர்ஸையும் தூக்கி சேட்டலைட்ல ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி சேட்டலைட் கனெக்ஷன் மாதிரி ஒரு பெரிய மனம் இருக்கு, பிரபஞ்சத்துக்கே இருக்கு. அதுல நம்மளுடைய தனியா நம்ம பிரிஞ்ச கதை அத்தனை கதையும் இருக்கும். இப்ப மாத்திரம் இல்லை, என்னைக்கு தூசு தும்பா பிறந்தோமோ அன்னைக்கு புல்லாகி பூண்டாகி கூட கிடையாது, தூசு தும்புலேருந்து என்ன ஆட்டம்லேருந்து ஆரம்பிக்குது கதை, டார்க் எனர்ஜிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த கதையிலேருந்து பிரிஞ்ச கதை ஏகப்பட்ட கதை இருக்கு. அதை தனியா பத்திரப்படுத்தி வச்சு இந்த ஜென்மத்திலையும் தொடர்ந்தோம்னா இதை விட கொடுமை என்ன. இப்ப வேற கண்டுபிடிச்சிட்டோம், சத்சங்கத்து மூலமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒப்படைக்கிறதுக்கு நம்ம தயங்கலாமா? எங்க ஒப்படைக்கிறோம், அவன்தான் சகலமும். ஸோ அவங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். நான் அரியதான தவம் ஏதும் செய்து மெய்வருந்தாமலே உன்னை என கழித்து அதற்கு ஈடாக மாற்றுப் பொருளாக என்னை கொண்டாயே, எனது ஜீவ போதத்தை கொன்றாயே, என் விஷயத்தில் நீ எனக்கு ஒரு கொடியவனான யமனாக ஆனாய், அந்தகன் நீ எனக்கு அருணாச்சலான்ற வார்த்தையை அப்படியே லிட்டரலா பண்ணியிருக்காங்க. அருணாச்சலன் தம்மை பிறவை கடலில் ஆழ்ந்து போகாமலும், தன்னை அடையும் பொருட்டும் கடுந்தவம் செய்து வருந்தாமலும், பேரின்ப வீடாகிய தன் அகண்டாத்ம சுரூபத்தை அழித்து அதற்கு ஈடாக என் ஜீவ பாவத்தை பரிவர்த்தனை செய்து கொண்டான் என்பதை, நொந்திடாது ஒன்றனை தந்து என்னை கொண்டிலை என்று
தொடரால் விளக்குகிறார். அருணாச்சலரின் இந்த செய்கையை பார்க்கும் பொழுது அவன் ஒரு குருடன் என்றே தோன்றுகிறது. அந்தகன்னா இன்னொன்று, ஒன் ஹூ இஸ் பிளைண்ட். ஸோ அந்த மீனிங் பொருந்தாதான், அது ஒரு குருடன் என்றே தோன்றுகிறது. ஏனெனில் அவன் தன்னை என கழுத்திலில் பெருத்த லாபம் உண்டு. அவன் தன்னை எனக்கு அழித்ததில் இவருக்கு பெருத்த லாபம் உண்டா, அவருக்கு லாசம், புரியுதுங்களா? ஆனால் அதற்கு மாற்றாக எதற்கும் உதவாத என்னை கொண்டானே. இங்க அகந்தை அழிக்கிறதுன்றது வந்து உண்மையில அகந்தை இல்லை, அகந்தையும் இல்லை, அறியாமையும் இல்லை, மாயையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. மா யா அப்படின்னால யான்னா எவள்னு அர்த்தம், யகன்னா எவன் அர்த்தம் சமஸ்கிருதத்துல. யான்னா எவள், அதாவது எவள் அளந்து அளந்து இருப்பவள், அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு வந்து எவள் இல்ல, மானா இல்லைன்னு அர்த்தம். மாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க, அஸ்துனா இருக்குன்னு அர்த்தம். தத்து வஸ்து அஸ்துவா நாஸ்துவா அப்படின்னு கேட்பாங்க, அது இருக்கா இல்லையா, அந்த பொருள் இருக்கா இல்லையான்றதுக்கு இப்படி கேட்பாங்க. மாஸ்துனா இல்லைன்னு அர்த்தம், அஸ்துனா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னு அர்த்தம், அதுதான் இங்க மீனிங் அதுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து குருடன் சொல்றாங்க, குருடன் என்று தோங்குது. ஏனெனில் அவன் அவனுக்கு லாபம் நஷ்டம் இப்படி எல்லாம் இவங்க கற்பிச்சு போட்டிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் சோ. அவன் ஒரு குருட்டுத்தனமான ஏமாந்த சோனகிரியே அவன், அடியாரிடம் உள்ள அன்பினால் மாற்று பொருளின் மதிப்பை அறியாதவன் என்கிறார். இப்படி எல்லாம் பகவான் கிண்டல் பண்றவர்கள் கொண்டிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்னைக்குமே தன்னுடைய பக்குவத்தையும் தன்னுடைய அகந்தை அழித்தலையும் வச்சுதான் எல்லா உள் ஊடகங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை வந்து அப்படியே எந்த இதுவும் இல்லாமல் மாற்று கருத்துகளும் இல்லாமல் நேரடியாக இலக்கணத்தை படைத்த பெரிய பொருள் வந்து நம்முடைய பகவான் ரமண மகரிஷி. ஸோ இந்த அளவில் இந்த மூன்று கன்னிகளுடன் இன்றைய அருணாச்சல அக்ஷரமண மாலையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். மாலை 7 மணிக்கு உள்ளது 40 அனுபந்தத்தில் ஜஸ்பி சத்சங் சேனலில் நேரலையில் 7 மணிக்கு சந்திப்போம். அல்லது நீங்கள் இப்பொழுது தருணம் உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள், சந்தர்ப்பம் உள்ளவர்கள், நீங்கள் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு இந்த சாரத்தில் தொடருங்கள். நல்லது.